வணக்கம். மத்திய அமைச்சரவையில் எனது நண்பர்கள் திரிமண்டலுக்கு மேலே சகயோகி திரு நிதின் கட்கரி அவர்களே, திரு பியூஷ் கோயல் அவர்களே, திரு ஹர்தீப் சிங் பூரி அவர்களே, திரு சர்பானந்த் சோனோவால் அவர்களே, திரு ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களே, திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களே, திரு ராஜ்குமார் சிங் அவர்களே, பல்வேறு மாநில அரசாங்கங்களின் முதல்வர்களே, துணை ஆளுநர்களே, மாநில அமைச்சரவை உறுப்பினர்களே, தொழில்துறை நண்பர்களே, பிற உயர் அதிகாரிகளே, என் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இன்று துர்கா அஷ்டமி. துர்காஷ்டமி நாடு முழுவதும் இன்று சக்தி ஸ்வரூப வழிபாடு, கன்னியா பூஜை இவையெல்லாம் செய்யப்படுகிறது. மேலும் சக்தியை வழிபடும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாட்டின் முன்னேற்றத்தின் வேகத்திற்கு வலிமை கூட்ட சுபமான வேலைகள் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியா சுதந்திரம் பெற்று भारत की आजादी के 75 ஆண்டுகள் ஆகின்றன. आजादी இது சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவ காலம். தற்சார்பு இந்தியா என்ற உறுதியோடு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் அடித்தளத்தை நாங்கள் உருவாக்கி வருகின்றோம். பிரதம மந்திரி கதிசக்தி தேசிய மாஸ்டர் திட்டம் இந்தியாவின் மன வலிமை, தன்னம்பிக்கை, தற்சார்பு ஆகியவற்றை தீர்மானிக்க போகின்றது. இந்த தேசிய அளவிலான மாஸ்டர் பிளான் 21 நூற்றாண்டின் இந்தியாவுக்கு உத்வேகம் கொடுக்கும். அடுத்த தலைமுறைக்கான உள்கட்டமைப்பு மற்றும் மல்டி மோடல் இணைப்பு இந்த தேசிய திட்டத்திலிருந்து உத்வேகத்தை பெறும். உள்கட்டமைப்பு தொடர்பான அரசாங்க கொள்கைகளுக்கு திட்டமிடல் முதல் நிறைவேற்றுவது வரை இந்த தேசிய திட்டம் உத்வேகத்தை அளிக்க வல்லது. அரசாங்கத்தின் திட்டங்கள் குறிப்பிட்டதொரு கால கெடுவிற்குள் முடிக்கப்பட வேண்டியதற்காக இந்த கதிசக்தி தேசிய திட்டம் சரியான தகவல்களையும் துல்லியமான வழிகாட்டுதல்களையும் வழங்கும். கதிசக்தி என்னும் இந்த பிரச்சாரத்தின் மையமாக உள்ளவர்கள் இந்தியாவின் மக்கள், இந்தியாவின் தொழில்கள், இந்தியாவின் வணிக உலகம், இந்தியாவின் உற்பத்தியாளர்கள், இந்தியாவின் விவசாயிகள், இந்தியாவின் கிராமம், இது இந்தியாவின் தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்கு 21 நூற்றாண்டின் இந்தியாவை உருவாக்க புதிய ஆற்றலை அளிக்கும். அவர்கள் பாதையில் உள்ள தடைகளை அகற்றும். இது எனக்கு கிடைத்த மிகப்பெரும் பாக்கியம். இந்த நன்னாளிலே பிரதமர் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளானை தொடக்கி வைக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நண்பர்களே, இன்று பிரகதி மைதானத்திலே கட்டப்பட்டு வரும் சர்வதேச கண்காட்சி மற்றும் கன்வென்ஷன் மையத்தின் 4 கண்காட்சி அரங்குகளும் இங்கே திறக்கப்பட்டுள்ளன. இதுவும் தில்லியிலே நவீன உள்கட்டமைப்பு தொடர்பான ஒரு முக்கியமான முன்னெடுப்பாகும். இந்த கண்காட்சி மையங்கள் நமது MSME-கள், நமது கைவினை பொருட்கள், நமது குடிசை தொழில்கள் ஆகியவை தங்கள் தயாரிப்புகளை உலகளாவிய சந்தைகளுக்கு காட்சிப்படுத்தி விரிவுபடுத்தும் பொருட்டு பேருதவியாக அமையும். நான் தில்லி மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு,
எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பல தசாப்தங்களாக அரசாங்க அமைப்புகள் இங்கு செயல்பட்டு வந்ததன் காரணமாக அரசு என்ற சொல்லை கேட்டவுடன் மக்கள் மனதிலே தோன்றுவது மோசமான தரம், வேலையிலே பல ஆண்டுகளாக தாமதம், தேவையே இல்லாத குறுக்கீடுகள், பொது பணத்தை விரயம் செய்தல். நான் விரயம் அவமதிப்பு என்று சொல்வதற்கு காரணம், வரி வடிவில் நாட்டு மக்கள் அரசுக்கு கொடுக்கும் பணத்தை முறையாக பயன்படுத்தும் போது அரசாங்கங்களில் இல்லாத ஒரு உணர்வு, ஒரு பைசா கூட வீணாக்கப்படக்கூடாது. எல்லாம் இப்படித்தான் நடக்கும், நாடு இப்படித்தான் இயங்கும் என்று நாட்டு மக்களும் பழகிவிட்டார்கள். அவர்கள் வருத்தப்பட்டார்கள். மற்ற நாடுகளின் முன்னேற்றத்தை கண்டு மனம் துவண்டு போயிருந்தார்கள். அவர்கள் என்ன முடிவு செய்தார்கள், எதையுமே மாற்ற முடியாது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். நாம் காணொளியில் பார்த்தபடி அனைத்து இடங்களிலும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் இந்த பணி எப்போதாவது முடிக்கப்படுமா இல்லையா, அது சரியான நேரத்தில் முடிக்கப்படுமா இல்லையா என்பது பற்றி எந்த நம்பிக்கையும் மக்கள் மனங்களில் இருப்பதில்லை. பணி நடைபெற்று வருகிறது என்ற பலகை ஒரு விதத்தில் அவநம்பிக்கையின் அடையாளமாக மாறியது. இத்தகைய சூழ்நிலையில் நாடு எப்படி முன்னேறும்? முன்னேற்றம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதிலே வேகம் இருக்க வேண்டும், வேகத்திற்கான பரபரப்பு இருக்க வேண்டும், வேகத்திற்கான ஒரு கூட்டு முயல்வு இருக்க வேண்டும். இன்று 21ஆம் நூற்றாண்டின் இந்தியா அரசாங்க அமைப்புகளின் பழைய சிந்தனையை விட்டொடித்து முன்னேற்றத்தை நோக்கி விரைந்து நகர்கிறது. இன்றைய மந்திரம் முன்னேற்றத்திற்கான நாட்டம் விருப்பம், முன்னேற்றத்திற்கான வேலை பணிகள், முன்னேற்றத்திற்கான செல்வம், முன்னேற்றத்திற்கான திட்டமிடல், முன்னேற்றத்திற்கான முன்னுரிமை. நாங்கள் திட்டங்களை குறிப்பிட்ட கால கெடுவுக்குள் முடிக்கக்கூடிய அப்படிப்பட்டதொரு பணி கலாச்சாரத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல், குறித்த காலத்திற்கு முன்பே திட்டங்களை முடிக்கும் முயல்வுகளையும் மேற்கொண்டு வருகிறோம். இன்று இந்தியா நவீன உள்கட்டமைப்பு கட்டுமானத்திற்காக அதிக முதலீடு செய்ய உறுதி பூண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கான ஒவ்வொரு அடியையும் மேற்கொண்டு வருகிறது. இதனால் திட்டங்கள் தாமதிக்கப்படாது, தடைகள் உருவாக, வேலை சரியான நேரத்தில் முடிக்கப்படும். நண்பர்களே, நாட்டின் சாமானிய மனிதர் ஒரு சிறிய வீட்டை கட்டினாலும் கூட அவர் அதன் பொருட்டு ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார். சில பெரிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுகின்றன, சில கல்லூரிகள் கட்டப்படுகின்றன, அப்போதும் கூட அது முழுமையான திட்டமிடலுடன் கட்டப்படுகிறது. அவ்வப்போது அதனுடைய விரிவாக்கத்தின் நோக்கமும் முன்கூட்டியே கருதப்படுகிறது. இது அனைவரின் அனுபவம், நீங்கள் அனைவரும் அறிந்த அனுபவம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியாவிலே உள்கட்டமைப்பு தொடர்பான திட்டங்களிலே விரிவான திட்டமிடலோடு தொடர்புடைய பல குறைபாடுகளை நாம் தினமும் அனுபவித்து வருகிறோம். எங்கெல்லாம் கொஞ்சமாக வேலை நடந்தாலும் கூட ரயில்வே துறை தனக்காக திட்டமிடுகிறது.
சாலை போக்குவரத்து துறை தன் பொருட்டு திட்டமிடுகிறது. தொலைத்தொடர்பு துறைக்கு அதன் சொந்த திட்டமிடல். எரிவாயு நெட்வொர்க் வேலை அது ஒரு வகை திட்டமிடலுடன் செயல்படுகிறது. இதுபோல பல்வேறு துறைகள் தனித்தனியாக திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன. நாம் இதனையும் பார்த்திருக்கிறோம். சாலை பணி நடைபெற்று சாலை முழுமையாக தயார் நிலைக்கு வருகிறது. பின்னர் நீர் வழங்கல் துறை அவர்கள் மீண்டும் தண்ணீர் குழாய்க்காக தோண்டுவார்கள். பிறகு தண்ணீர் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதே போல வேலை நடந்தபடியே இருக்கிறது. அடுத்தபடியாக இன்னொன்று நடக்கிறது. சாலை போடுபவர்கள் டிவைடர்களை உருவாக்குகிறார்கள். இது போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. உடனே டிவைடர்களை எடுத்து விடுகிறார்கள். ஒரு வட்டம், ஒரு சர்க்கிள் அமைக்கப்படுகிறது. ஆனால் அங்கு போக்குவரத்தை நெறிப்படுத்த முடியாமல் பல சிரமங்கள், தொல்லைகள் ஏற்படுகின்றன. இது நாடு முழுவதும் நடப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அனைத்து திட்டங்களும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டி இருக்கும் போது அதற்கு நிறைய முயற்சிகள் தேவைப்படுகின்றன. தவறுகளை சரி செய்ய நிறைய முயற்சிகள் தேவைப்படுகின்றன. நண்பர்கள், இந்த அனைத்து வகை பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பெரிய அளவிலான திட்டமிடல், ஆனால் குறைந்த அளவிலான செயல்படுத்தல். நிலத்துக்கும் வானத்துக்கும் உள்ள வேறுபாடு. வெவ்வேறு துறைகளுக்கு இது தெரியாமலேயே போய்விடுகிறது. எந்த துறை எந்த திட்டத்தை தொடங்க தயாராகி வருகிறது என்பதே கூட தெரிவது. மாநிலங்கள் வசமும் இது போன்ற தகவல்கள் முன்கூட்டியே கிடையாது. இத்தகைய குறைபாடுகள் காரணமாக முடிவெடுக்கும் செயல்முறையும் கூட பாதிக்கப்பட்டு நிதியும் வீணடிக்கப்படுகிறது. மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால், சக்தியானது சேமிக்கப்படுவதற்கு பதிலாக பெருக்கப்படுவதற்கு பதிலாக பிரிக்கப்படுகிறது, விரயம் செய்யப்படுகிறது. நமது தனியார் நிறுவனங்களுக்கும் இது புரியாமல் போகிறது. எதிர்காலத்தில் இங்கிருந்து சாலை அமைக்கப்படுமா, இங்கிருந்து கால்வாய் வெட்டப்படுமா, அல்லது மின் நிலையம் இங்கு வரப்போகிறதா என்று. இதன் காரணமாக அவர்களால் எந்த துறையை பற்றியும் சிறப்பாக திட்டமிட முடியவில்லை. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு பிரதமர் கதி சக்தி தேசிய மாஸ்டர் பிளானில் இருந்து மட்டுமே வெளிப்படும். நாம் மாஸ்டர் பிளானின் அடிப்படையில் இயங்கும் போது நமது வளங்களும் சரிவர பயன்படுத்தப்படும். நண்பர்களே, நம் நாட்டிலே உள்கட்டமைப்பு என்பது பெரும்பாலான அரசியல் கட்சிகளின் முன் உரிமையிலிருந்து வெகு தொலைவிலே இருக்கிறது. இது அவர்களது அறிக்கைகளிலே கூட காணப்படுவதில்லை. இப்போது இன்னொரு சூழ்நிலை வந்துவிட்டது. சில அரசியல் கட்சிகள் நாட்டுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படுவதை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். உலகிலே பொதுவான நடைமுறையானது நிலையான முன்னேற்றத்திற்கு தரமான உள்கட்டமைப்பை உருவாக்குவது என்ற ஒரு வழி. அது பல பொருளாதார செயல்பாடுகளுக்கு உயிரூட்டம் அளிக்கும், மிகப்பெரிய அளவிலே வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தும். எப்படி திறமையான மனிதவளம் இல்லாமல் நாம் எந்த துறையிலும் தேவையான முடிவுகளை மேற்கொள்ள முடியாதோ, அதே போல சிறந்த மற்றும் நவீன உள்கட்டமைப்பு இல்லாமல் நம்மால் முழுமையான வளர்ச்சியை அடைந்துவிட முடியாது. நண்பர்களே, அரசியல் விருப்ப ஆற்றல் குறைபாட்டால் நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசு துறைகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லை, பரஸ்பரம் மோதல்கள் நிலவுகின்றன. மாநிலங்களிலும் மாநில அரசுகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இடையே இந்த விஷயத்திலே பதட்டத்தை நாம் கண்டோம். இதன் காரணமாக
நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்க வேண்டிய திட்டங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னால் ஒரு தடுப்பணையாக ஒரு தடுப்பு சுவராக மாறிவிடுகின்றன. காலப்போக்கிலே பல ஆண்டுகளாக அரைகுறையாக இருக்கும் இந்த திட்டங்கள் இவற்றின் தேவையை இவற்றின் பொருத்த நிலையை இழக்கின்றன. நான் 2014 தில்லியில் இந்த புதிய பொறுப்பேற்று வந்தபோது நூற்றுக்கணக்கான திட்டங்கள் பல தசாப்தங்களாக சிக்கி தவித்து வந்தன. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான இவை போன்ற நூற்றுக்கணக்கான திட்டங்களை நான் தனிப்பட்ட முறையிலே மதிப்பாய்வு செய்தேன். அரசாங்கத்தின் அனைத்து துறைகளையும் அனைத்து அமைச்சகங்களையும் ஒரே மேடையில் கொண்டு வந்து அனைத்து தடைகளையும் அகற்ற முயற்சித்தேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது அனைவரின் கவனமும் ஒரு திசையில் சென்றிருக்கிறது. ஒருங்கிணைப்பு இல்லாததால் திட்டங்கள் தாமதமாகாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்திலே அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். இப்பொழுது முழு அரசாங்க அணுகுமுறையுடன் அரசாங்கத்தின் கூட்டு அதிகாரம் திட்டங்களை முடிக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆகையினால்தான் பல தசாப்தங்களாக நிறைவடையாத பல திட்டங்கள் இப்போது முடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, பிரதமரின் கதிசக்தி இதனை உறுதிப்படுத்தும். 21ஆம் நூற்றாண்டின் இந்தியாவில் உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒருங்கிணைப்பு இன்மை காரணமாக நிதியிழப்போ அல்லது நேர விரயமோ ஏற்படாது. பிரதமரின் கதிசக்தி தேசிய மாஸ்டர் திட்டத்தின் கீழ் சாலை முதல் ரயில்வே வரை, விமானம் முதல் விவசாயம் வரை பல்வேறு அமைச்சகங்கள் துறைகள் அதனுடன் இணைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பெரிய திட்டத்திற்கும் ஒவ்வொரு துறைக்கும் சரியான தகவல்கள் தரவில்லை. துல்லியமான தகவல்கள் சரியான நேரத்தில் பெற ஒரு தொழில்நுட்ப தளம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இன்று இங்கு பல மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் மாநிலங்களின் பிற பிரதிநிதிகளும் இணைந்துள்ளீர்கள். நான் அனைவரிடத்திலும் ஒரு விஷயத்தை கேட்டுக் கொள்ளுகிறேன். வெகு விரைவில் உங்கள் மாநிலங்களையும் பிரதமர் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளானில் இணைத்து உங்கள் மாநிலத்தின் திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும். இதன் வாயிலாக மாநில மக்கள் நிறைய பயனடைவார். நண்பர்களே, பிரதமர் கதிசக்தி மாஸ்டர் பிளான் அரசாங்க செயல்முறை மற்றும் அதன் பல்வேறு பங்குதாரர்களை ஒன்றிணைப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு போக்குவரத்து முறைகளையும் ஒருங்கிணைக்க பேருதவியாக இருக்கிறது. இது முழுமையான நிர்வாகத்தின் விரிவாக்கம். இப்போது ஏழைகளின் வீடு தொடர்பான திட்டத்தில் 4 சுவர்கள் மட்டும் கட்டப்படுவதில்லை. ஆனால் அதிலே கழிப்பறை, மின்சாரம், தண்ணீர், எரிவாயு இணைப்பு போன்ற இவை அனைத்துமே இடம்பெறுகின்றன. அதே பார்வை அதில் உள்ள உள்கட்டமைப்பிற்கும் உள்ளது. கடந்த காலங்களிலே நாம் பார்த்தோம், தொழில்களுக்காக சிறப்பு மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. ஆனால் அங்கு இணைப்புகள் அல்லது மின்சாரம், நீர், தொலை தொடர்பு வழங்குவது ஆகியவற்றில் எந்த தீவிரமும் காட்டப்படுவதில்லை. இதுவும் பொதுவாக நாம் கண்டது. பெரும்பாலான சுரங்கப் பணிகள் செய்யப்படும் நேரங்களில் இடங்களில் ரயில் இணைப்பு இல்லாமல் இருந்து இதையும் கவனித்திருக்கிறோம். துறைமுகங்கள் எங்கே இருந்தாலும் துறைமுகத்தை நகரத்துடன் இணைக்க ரயில் அல்லது சாலை வசதிகள் இல்லாமல் இருந்தது. இவை போன்ற காரணங்களினால் இந்தியாவிலே உற்பத்தி செலவு அதிகரித்து நமது ஏற்றுமதி செலவு அதிகரித்து வருகிறது. நமது தளவாட செலவு மிக அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு தற்சார்பு இந்தியாவை நாம் உருவாக்குவதில் இது ஒரு பெருந்தடையாக இருக்கிறது. ஒரு ஆய்வின்படி
இந்தியாவிலே தளவாடங்களுக்கான செலவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 13% என்பதே அந்த ஆய்வின் முடிவு. பெரிய நாடுகளில் எல்லாம், வளர்ந்த நாடுகளில் எல்லாம் இது போன்ற சூழ்நிலை இல்லை. அதிக தளவாட செலவு காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் போட்டித்திறன் வெகுவாக குறைந்துள்ளது. உற்பத்தி நடைபெறும் இடத்திலிருந்து துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதில் இந்தியாவின் ஏற்றுமதியாளர்கள் பல லட்சம் கோடிகளை செலவிட வேண்டி இருக்கிறது. இதன் காரணமாக அவர்களுடைய பொருட்களின் விலையும் பெருமளவு அதிகரிக்கிறது. அவர்களது தயாரிப்புகள் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் போது மிகவும் விலை உயர்ந்தவையாக இருக்கின்றன. விவசாயத்துறையிலும் இதன் காரணமாக நமது விவசாயிகளுக்கு பெருமளவு இழப்பு ஏற்படுகின்றது. எனவே இது காலத்தின் கட்டாயம். இந்தியாவின் தடையற்ற இணைப்பை அதிகரிப்பது, கடைசி மைல் இணைப்பை வலுப்படுத்துதல், இதனால் தான் இந்த பிரதமர் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமானதொரு படிநிலையாகும். இந்த திசையில் முன்னோக்கி நகரும் போது ஒவ்வொரு வகை உள்கட்டமைப்பும் மற்ற உள்கட்டமைப்புகளை ஆதரிக்கும், துணையாக இருக்கும், விரைவில் நிறைவேற்றும் எனக்கொன்று தோன்றுகிறது. ஒவ்வொரு காரணத்துடனும் ஒவ்வொரு பங்குதாரரும் அதிக ஆர்வத்துடன் இதில் சேர உத்வேகம் பெறுவார்கள். இதுவே எனது எண்ணம். நண்பர்களே, பிரதமரின் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் நாட்டின் கொள்கை வகுப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து பங்குதாரர்களும் முதலீட்டாளர்களுக்கும் ஒரு பகுப்பாய்வு மற்றும் தீர்மானம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கருவியை வழங்கும். இது அரசாங்கங்களுக்கு பயனுள்ள திட்டமிடல் மற்றும் கொள்கை உருவாக்கத்தில் உதவும். அரசாங்கத்தின் தேவையற்ற செலவினங்கள் குறைக்கப்படும், சேமிக்கப்படும் மற்றும் தொழில் முனைவோரும் ஒரு திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை பெறுவார்கள். இதனால் மாநில அரசுகள் தங்கள் முன் உரிமைகளை முடிவு செய்ய உதவி கிடைக்கும். இத்தகைய தரவுகள் அடிப்படையிலான நெறிமுறை நாட்டில் இருக்கும் போது ஒவ்வொரு மாநில அரசும் முதலீட்டாளர்களுக்கு கால வரையறை கொண்ட ஒப்புதலை வழங்க முடியும். இதன் மூலம் முதலீட்டு இடமாக இந்தியாவின் வளர்ந்து வரும் நற்பெயருக்கு புதிய ஒரு உச்சம் கிடைக்கும், புதிய பரிமாணம் உருவாகும். நண்பர்களே, நாட்டின் வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் உள்கட்டமைப்பு தொடர்பான அனைத்து துறைகளும் ஒன்றாக அமர்ந்து ஒருவருக்கொருவர் கூட்டு சக்தியை பயன்படுத்த வேண்டும். கடந்த சில ஆண்டுகளாக இந்த அணுகுமுறை இந்தியாவுக்கு முன்னோடியே இல்லாத வேகத்தை அளித்திருக்கிறது. கடந்த 70 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியா இன்று முன்பை விட அதிக வேகத்திலும், அதிக வீச்சிலும், அதிக அளவிலும் பணியாற்றுகிறது. இந்தியாவின் மாநிலங்களுக்கு இடையேயான முதல் இயற்கை எரிவாயு குழாய் 1987 தொடங்கப்பட்டது. இதற்கு பிறகு 2014 வரை, அதாவது 27 ஆண்டுகள் நாட்டில் 15,000 கிலோமீட்டர் இயற்கை எரிவாயு குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று நாடு முழுவதும் 16,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான புதிய எரிவாயு குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணி அடுத்த 5-6 ஆண்டுகளில் முடிக்கப்பட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 27 ஆண்டுகளில் செய்ததை விட அதிக பணியை ஆற்ற அதில் பாதி அளவு நேரத்தை நாங்கள் இலக்காக வைத்திருக்கிறோம்.
இந்த பணியின் வேகம் இன்று இந்தியாவின் அடையாளமாகவே மாறி வருகிறது. 2014 முந்தைய 5 ஆண்டுகளில் 1900 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் மட்டுமே இரட்டிப்பாக்கப்பட்டது. கடந்த 7 ஆண்டுகளில் நாங்கள் 9000 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகளை இரட்டிப்பாக்கியிருக்கிறோம். 1900 எங்க இருக்கிறது, 7000 எங்க இருக்கு, 2014 முந்தைய 5 ஆண்டுகள் 3000 கிலோமீட்டர் ரயில்வே மட்டுமே மின்மயமாக்கப்பட்டது. கடந்த 7 ஆண்டுகள் நாங்கள் 24000 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகளை மின்மயமாக்கி இருக்கும். 3000 எங்கே இருக்கிறது, 24000 எங்கே இருக்கு. 2014 முன்பு 250 கிலோமீட்டர் பாதையில் மட்டுமே மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. இன்று 700 கிலோமீட்டர் வரை மெட்ரோ ரயில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் 1000 கிலோமீட்டர் புதிய மெட்ரோ வழித்தடங்கள் அவற்றுக்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. 2014 முந்தைய 5 ஆண்டுகள் 60 பஞ்சாயத்துக்களை மட்டுமே 60 பஞ்சாயத்தோ கோஹி கண்ணாடி ஒளி இழை மூலம் இணைக்க முடிந்திருந்தது. கடந்த 7 ஆண்டுகளில் நாங்கள் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துக்களை கண்ணாடி ஒளி இழை வாயிலாக இணைத்திருக்கிறோம். பாரம்பரியமான இணைப்பு வழிமுறைகளோடு கூடவே உள்நாட்டு நீர்வழிகள் மற்றும் கடல் விமானங்களின் விரிவாக்கத்துடன் நாடு புதிய உள்கட்டமைப்பையும் பெறுகிறது. 2014 வரை நாட்டில் 5 நீர்வழிகள் மட்டுமே இருந்தன. இன்று நாட்டிலே 13 நீர்வழிகள் செயல்பட்டு வருகின்றன. 2014 நமது துறைமுகங்களில் கப்பல் திரும்பும் நேரம் 41 மணி நேரத்திற்கும் அதிகமாக இருந்தது. இப்போது அது 27 மணி நேரமாக குறைந்து விட்டது. இதை மேலும் குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நண்பர்களே, இணைப்புடன் கூடவே மற்ற தேவையான உள்கட்டமைப்பு கட்டுமானத்திற்கும் புதிய உத்வேகம் அளிக்கப்பட்டிருக்கு. மின் உற்பத்தியிலிருந்து பரிமாற்றத்திற்கான நெட்வொர்க்கும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு ஒரே மின்சக்தி திட்டத்தின் தீர்மானம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 2014 வரை நாட்டில் 3 லட்சம் சர்க்கியூட் கிலோமீட்டர்கள் மின்சார பரிமாற்ற கோடுகள் இருந்தன. இன்று அது 4.5 லட்சத்திற்கும் கூடுதலான சுற்று கிலோமீட்டர்களாக அதிகரித்திருக்கிறது. புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அடிப்படையில் நாம் மிகவும் விளிம்பு நிலையிலேதான் இருந்தோம். இன்று நாம் உலகின் முதல் 5 நாடுகளை எட்டியிருக்கிறோம். 2014 நிறுவப்பட்ட திறனில் இருந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு திறனை, அதாவது 100 GW மேலான அளவை இந்தியா எட்டியிருக்கிறது. நண்பர்களே, இன்று நாட்டில் விமானத்தின் நவீன சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க வேகமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. விமானங்கள் வழி இணைப்பை அதிகரிக்க நாட்டில் புதிய விமான நிலையங்கள் அமைப்பதன் வாயிலாக நாம் கூடுதல் அளவிலே வான்வெளியை திறந்து விட்டிருக்கிறோம். கடந்த 1.5 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட விமான பாதைகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு அவற்றின் தொலைவு குறைக்கப்பட்டது. பயணிகள் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்ட பகுதிகளும் நீக்கப்பட்டுள்ளன. இந்த ஒற்றை முடிவு பல நகரங்களுக்கு இடையேயான விமான பயணத்தின் நேரத்தை குறைத்திருக்கிறது. விமான துறையை, வான்வழி போக்குவரத்தை வலுப்படுத்த ஒரு புதிய MRO கொள்கையை வகுக்க வேண்டும்.
ஜிஎஸ்டியின் பணியை முடிக்க வேண்டும், விமானிகளின் பயிற்சி அளிக்க வேண்டும், விமானிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், இவை அனைத்திலும் இவை அனைத்தும் தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நண்பர்களே, இத்தகைய முயற்சிகள் வாயிலாக நாட்டிற்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. நாம் வேகமாக பணியாற்ற முடியும் என்ற பெரிய குறிக்கோள்கள், பெரிய கனவுகளையும் நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை. இப்போது நாட்டின் எதிர்பார்ப்பு மற்றும் அபிலாஷைகள் இரண்டுமே அதிகரித்துள்ளன. ஆகவே வரவிருக்கும் 3-4 ஆண்டுகளுக்கான நமது தீர்மானங்களும் மிக பெரிதாகிவிட்டன. இப்போது நாட்டின் இலக்கு தளவாட செலவை குறைத்தல், ரயில்வேயின் சரக்கு திறனை அதிகரித்தல், துறைமுக சரக்கு திறனை அதிகரித்தல், திருப்பு முனை நேரத்தை குறைத்தல் மற்றும் வரும் 4.5 ஆண்டுகள் மொத்தம் 200-க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள், ஹெலிபேடுகள் மற்றும் நீர் ஏரோட்ரோம்கள் நாட்டில் ஏற்படுத்தப்பட இருக்கிறது. தற்போது சுமார் 19,000 கிலோமீட்டர் நீளமாக உள்ள நமது எரிவாயு குழாய் நெட்வொர்க் கிட்டத்தட்ட 2 பங்காக அதிகரிப்பட்டுள்ளது. நாட்டின் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வருவாயை அதிகரிப்பதற்காக பதப்படுத்துதல் தொடர்பான உள்கட்டமைப்பு வேகமாக விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. 2014 நாட்டில் 2 மெகா உணவு பூங்காக்கள் மட்டுமே இருந்தன. இன்று நாட்டில் 19 மெகா உணவு பூங்காக்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றின் எண்ணிக்கையை 40-க்கு மேல் கொண்டு செல்ல வேண்டும் என்ற இலக்கு இருக்கு. கடந்த 7 ஆண்டுகளில் மீன்பிடி கிளஸ்டர்கள், மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் தரையிறங்கும் மையங்களின் எண்ணிக்கை 40-100-க்கு மேல் அதிகரித்து இதை 2 மடங்குக்கு மேல் அதிகரிப்பதை நோக்கமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, பாதுகாப்பு துறையிலும் முதன்முறையாக விரிவான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் 2 பாதுகாப்பு தாழ்வாரங்களில் பணிகள் நடந்தேறி வருகின்றன. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப உற்பத்தியில் இன்று நாம் வேகமாக முன்னேறி வரும் நாடுகளில் முன்னணி வகிக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக மாறி வருகிறோம். ஒரு கட்டத்தில் நம்மிடத்திலே 5 உற்பத்தி கிளஸ்டர்கள் மட்டுமே இருந்தது. இன்று 15 உற்பத்தி கிளஸ்டர்களை நாம் உருவாக்கியிருக்கிறோம். மேலும் இதனை 2 மடங்காக அதிகரிக்கும் இலக்கும் இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் 4 தொழில்துறை தாழ்வாரங்கள் தொடங்கப்பட்டன. இப்போது அத்தகைய தாழ்வாரங்களின் எண்ணிக்கை 1 டசனாக அதிகரிக்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த அரசாங்கம் எந்த அணுகுமுறையுடன் செயல்படுகிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக பிளக் அண்ட் பிளே உள்கட்டமைப்பின் கட்டுமானம் இருக்கிறது. இப்போது நாட்டின் தொழில்துறைக்கு அத்தகைய வசதிகளை வழங்குவதற்கான முயற்சி இருக்கிறது. இதில் பிளக் அண்ட் பிளே உள்கட்டமைப்பு இருக்கும். அதாவது நாட்டின் மற்றும் உலகின் முதலீட்டாளர்கள் தங்கள் அமைப்பை உருவாக்கி உடனடியாக வேலை செய்ய தொடங்குகிறார்கள். எடுத்துக்காட்டாக கிரேட்டர் நொய்டாவில் காத்ரியிலும் இதே போன்ற ஒருங்கிணைந்த தொழில்துறை நகரம் உருவாக்கம் பெற்று வருகிறது. இது கிழக்கு மற்றும் மேற்கு இந்தியாவின் துறைமுகங்களுடன் பிரத்யேக சரக்கு வழித்தடம் மூலம் இணைக்கப்படுகிறது. இதற்காக இங்கு ஒரு பல்வகை தளவாட மையம் அமைக்கப்படும். அதன் அருகிலே ஒரு மல்டி மாடல் போக்குவரத்து மையம் கட்டப்படும். இது அதிநவீன ரயில்வே டெர்மினஸை கொண்டிருக்கும். இது மாநிலங்களுக்குள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பேருந்து நிலையத்தை இதனால் வெகுஜன விரைவு போக்குவரத்து அமைப்புகள் மற்றும் பிற வசதிகள் ஏற்படுத்தப்படும். பல்வேறு பகுதிகளில் இதே போன்ற வசதிகளை உருவாக்குவதன் வாயிலாக இந்தியா உலகின் வணிக மூலதனமாக தனது கனவை நிறைவேற்றி. நண்பர்களே, நான் பட்டியலிட்டுள்ள இந்த இலக்குகள் அனைத்தும் சாதாரணமானவை அல்ல. எனவே
இவற்றை அடைவதற்கான முயற்சிகள் முன்னோடி இல்லாததாக இருக்கும். முறைகளும் முன்னோடிகள் ஏதும் இல்லாதவையாக இருக்கும். மேலும் இந்த இலக்குகள் பிரதமர் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளானில் இருந்து அதிகபட்ச வலுவை சக்தியை ஆற்றலை ஜாம் ட்ரினிட்டி எனப்படும் ஜன்தன் ஆதார் மொபைலின் சக்தியால் நாட்டில் உள்ள அரசு வசதிகளை விரைவாக சரியான பயனாளிகளுக்கு எடுத்துச் செல்வதில் வெற்றி பெற்றதைப் போலவே பிரதமர் கதிசக்தி உள்கட்டமைப்பு துறையிலும் அதே பணியை செய்ய உள்கட்டமைப்பு திட்டமிடல் முதல் செயல்படுத்தல் வரை நாடு முழுவதையும் பற்றிய ஒரு முழுமையான பார்வையை கொண்டு சேர்க்கிறது. மீண்டும் ஒரு முறை மாநில அரசுகள் அனைத்தையும் இதிலே கைகோர்க்குமாறு நான் அழைக்கிறேன். அவர்களிடத்திலே நான் வலியுறுத்துகிறேன், இது அணி திரள வேண்டிய நேரம். சுதந்திரம் பெற்ற 75வது ஆண்டிலே நாட்டிற்காக ஏதாவது செய்ய இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அனைவரிடத்திலும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள், இதுதான் என்னுடைய நம்பிக்கை. உங்கள் அனைவருக்கும் இந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தமைக்காக நான் நன்றி கூறுகிறேன். உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டு மக்களுக்கு இந்த நவராத்திரியின் புனித திருநாளிலே சக்தியை வழிபடும் நேரத்திலே சக்தியின் இந்த பகீரத பணி பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி, நல்வாழ்த்துக்கள்.